கவர்ச்சிக்காக அறுவை சிகிச்சை செய்துகிட்ட ஒன்பது நடிகைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாதவங்க மறக்காம அப்போதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சினிமாவில் முன்னணி நடிகையா இருக்கணும் நடனம் ஆட மட்டும் இல்லாமல் தங்களுடைய லுக்கு கவர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏன்னா அப்போதான் பட வாய்ப்புகளும் அவர்களை தேடி வரும் இதற்காக சில நடிகைகள் தங்களுடைய லுக்கை மேம்படுத்திக்கிறதுக்காக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்துக்கிறாங்க அப்போதான் கவர்ச்சியான உடல் மற்றும் முக பாவனையாக அதை மாற்றிக்கிறாங்க அதன்படி நயன்தாரா தற்போது தமிழ் சினிமாவில் டாப் நடிகையா திகழும் நயன்தாராவை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயா படத்தின் மூலியமாக என்ட்ரி கொடுத்தாங்க அவங்க ஐயா படத்தில் இருந்த முகத்துக்கும் இப்போ இருக்கும் முக தோற்றத்துக்கும் முற்றிலும் மாறுபட்ட வேறுபாடு இருக்கும் இதற்காக நயன்தாரா உதட்டில் அறுவை சிகிச்சை செய்திருக்காங்களா அது மட்டும் இல்லைங்க அறுவை சிகிச்சையும் அடுத்து நம்ம பார்க்க சமந்தா தென்னிந்திய திரையுலகல முன்னணியாக வளம் வரக்கூடிய தான் சமந்தா ஆரம்ப காலத்தில் நடித்த படங்களை விட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வெளியாகும் படங்கள்ல கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலாகவே நடிகையா மாறி இருக்காங்க நம்ம

அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ரேயா தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் ஆங்கிலம் சொல்லி பல பிறமொழி படங்களையும் நடித்து திரையுலக கலக்கி கொண்டிருந்த இவரும் உதட்டுல அறுவை சிகிச்சை செஞ்சு தன்னுடைய அழகை மேம்படுத்தி இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை காஜல் அகர்வால் தமிழ் தெலுங்கு திரையுலகில் டாப் நடிகையாக வளம் வந்து கொண்டிருந்த கூடிய காஜல் அகர்வாலும் தன்னுடைய அழகை மேம்படுத்தி கொள்ள மூக்கில் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை தமன்னா இவர் நடிச்ச ஆரம்ப கால படங்களின் மூலமா எக்கச்சக்கமான ரசிகர்களை பெற்றாங்க இவர் கூடுதல் கவர்ச்சி காட்ட உதட்டுல அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை சமீரா ரெட்டி இவர் தமிழ்ல ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் இவர் நடிக்கும் படங்கள்ல கவர்ச்சி குறையாம நடிப்பாங்க இவர் இடுப்பு பகுதியில அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தன்னுடைய லுக்கை இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ரம்பா தொடையழகியா தமிழ் சினிமாவில் வளம் வந்த ரம்பா மூக்கு மற்றும் உதடு பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு கவர்ச்சியான உடல் அமைப்பை பெற்றிருக்காங்க அவர் நடித்த காலகட்டத்தில் டாப் கதாநாயகியாக வளம் வந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரியாமணி இவர் பருத்தி வீரன் படத்தில் முத்தழகு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றாங்க இவரும் கூடுதல் அழகு பெறுவதற்காக உதட்டில் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இவ்வாறு நடிகைகள் அழகுக்காக அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு தங்களுடைய முகங்கள்ல இருக்கக்கூடிய பாகங்களை தங்களுக்கு ஏற்றாற்போல மாற்றி அமைச்சு மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க அதுலேயும் பெரும்பாலான நடிகைகள் உதட்டிலேயே அறுவை சிகிச்சையை மேற்கொண்டும் தங்களுடைய அழகை மேம்படுத்தி இருக்காங்க ஓகேங்க இது போன்ற சினிமா அப்டேட்டுக்கும் சின்னத்திரை அப்டேட்க்கு நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ